ரணில் விக்ரமசிங்க சொல்ற எல்லாத்துக்கும் நாங்கள் இனி நம்பிக்கை இழந்த ஒரு நிலை. அவர் மார்ச் மாதம் என்ன தீர்வு முன்வைக்க போறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் இப்படித்தான் கடந்த இந்த வருடம் 75வது சுதந்திர தினத்துக்கு முதல் ஒரு தீர்வு திட்டம் வாரண்டு தாரன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒன்றையும் காணல. அப்புறம் இப்போ மார்ச் மாதம்னு சொல்லுவார். எங்களை சந்திச்ச நேரம் சொன்னால் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருதுன்னு சொன்னால் புதிய பாராளுமன்றம் தெரிவாகி ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு அரசியல் தீர்வொன்றை நாங்கள் கொண்டு வரலாம்ண்டு. இப்போ மார்ச் மாதம் என்று சொல்கிறேன்டா அவரில் அவரோட தலைக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவர் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் எல்லா விடயங்களையும் தானொரு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக என்னென்ன விடயங்களை செய்யலாமோ அந்த அனைத்து விடயங்களையும் சும்மா தொட்டு 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 பார்க்குறார். எந்த விடயம் வெற்றி அளிக்கும் என்று அதிலே சில நேரம் இந்த மார்ச் மாதம் என்று சொன்னது அதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர, ரணில் விக்ரமசிங்க இப்போ இப்படியான எங்களை சந்திக்க கூப்பிட்டால் நாங்கள் போகிறது, சந்திக்கத்தானே வேணும். ஆனால் அவர் வெறுமனே இவ்வாறான கொடுக்குற அறிக்கைகளை வந்து வைத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் கருத்து சொல்கிறது ஒரு எங்களுக்கும் ஒரு நேரம் வீணாக போகிற விஷயம் தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக மயிலத்தமடு மாதவனை என்று சொல்லப்படும் மேச்சத்தரை இன்று அதோரு பண்ணையாளருடைய ஒரு போராட்டத்தன்றதை தாண்டி இன்று அது தமிழ் மக்களுடைய ஒரு வகையாக எங்களுடைய இன பரம்பரை இன வீதாசாரத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு அரசாங்கம் முன்னெடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணமாகவே மாறியிருக்கின்றது. மயிலத்தமடு மாதவன் என்ற மேச்சுத்தரையிலே எங்களுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பண்ணையாளருடைய கால்நடைகள் ஒவ்வொரு தினமும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த விடயத்தை பொறுத்தளவிலே நான் நினைக்கின்றேன் பலருக்கும் தெரிந்திருக்கும் பண்ணையாளர்கள் படும் கஷ்டம். நான் நினைக்கிறேன் டிசம்பர் 23ஆம் தேதி வந்து அவங்களுடைய 100வது தினம். அப்போ இன்று அதோட சேர்த்து பார்த்தால் இன்று 106வது தினமாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுறார்கள். நான் நினைக்கிறேன் எங்களுடைய காணாமாக்கப்பட்ட தாய்மாருடைய போராட்டத்தை போல இந்த போராட்டமும் ஒரு நீண்டகால போராட்டமாக ஜனாதிபதியுடைய செயல்பாடை பார்த்தால் இந்த போராட்டம் நீண்டகால போராட்டமாகவே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறென்றால் இது தொடர்பாக ஜனாதிபதி தரப்பிலேயும் அரசாங்க தரப்பிலேயும் எந்த ஒரு நடவடிக்கையும் பண்ணையாளர்கள் எதிர்பார்க்கும் வகையான நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை என்றதான் உண்மையான ஒரு விடயம். இந்த மயிலத்தமடு மாதவனை மட்டுமல்ல இன்று கிழக்கு மாகாணத்திலே வெறுகல் பிரதேசத்திலே பல நிலங்கள் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கால்நடைகளுக்கு போக விடாமல் தடுத்து திருவண்ணாமலையிலேயும் இதே போல ஒரு மேய்ச்சத்தலை பிரச்சனை இருக்கின்றது. அதே போல தான் திபுலான என்ற பிரதேசத்திலே மட்டக்கிழப்பு அம்பாறை கெவிலியாமல் அதாவது மட்டக்கிழப்புக்கும் இந்த மயிலத்தமடு மாதவனை மட்டக்கிழப்பு புலனர்வ அம்பாறை எல்லையிலே இருக்கின்றது. திவுலப்பத்தானன்றது சாரி மன்னிக்கணும் திபுலான குலம்ன்றது திவுலான் என்ற பிரதேசம் வந்து மட்டக்களப்பு அம்பார எல்லையிலே மட்டும் இருக்காது. அப்போ இந்த பிரதேசத்திலேயும் பன்னர் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை முகம் கொடுக்குறார். அப்போ அரசாங்கத்துடைய நிலப்பாடு நான் நினைக்கிறேன் தற்பொழுது அமுல் ஐஸ்கிரீம் இஞ்ச வருவதாக சொல்கிறார்கள், அமுல் பால் வருவதாக சொல்கிறார்கள். அதே போல் பால் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும், பால் உற்பத்தி அதிகரிக்கிறதினூடாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பலாம் என்றெல்லாம் ஜனாதிபதியினுடைய வரவு செலவு உரையிலே சொன்னாலும் கூட உண்மையிலே அந்த களத்திலே பார்த்தால் கால்நடைகளை அழித்து கொண்டிருக்கிற செயல்பாடுக்கு அரசாங்கம் ஆதரவாக இருக்கின்றதுன்றது மிக தெட்டத்தெளிவாக தெரிகிறது. இதிலே இன்னொரு விடயம் வந்து நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டம் கிழக்கு மாகாணத்துக்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சீனியர் டிஐஜியாக நியமிக்கப்பட்ட அஜித் ரோஹன் அவர்கள் அவருடைய விருப்பம் இல்லாமல் கிழக்கு மாகாணத்துக்கு அனுப்பப்பட்டவர். நான் நினைக்கிறேன் அவர் அதுக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்து அவர் அதிலிருந்து தன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதென்றும் கேட்டிருந்தார் நான் நினைக்கின்றேன். அப்போ அவ்வாறான ஒரு சூழலிலே ஜனாதிபதி அவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு அவரை நியமித்ததின் ஊடாக அவர் இன்று ஜனாதிபதிக்கு அவப்பெயர் உருவாக வேணும் அரசாங்கத்துக்கு அவப்பெயர் உருவாக வேணும் என்று சில விடயங்களை முன்னெடுக்கிறதாகவும் வதந்திகள் இருக்கின்றது. அவர் ஜனாதிபதிக்கும் அவருக்கும் இடையில் இருக்கும் பிரச்சனையிலே கடைசியில் பாதிக்கப்படுறவர் ஆயிரக்கணக்கான பண்ணையாளர்கள். ஏனென்றால் அந்த பண்ணையாளருக்கு விவசாய ஆரம்ப கூட்டத்திலே சொல்லப்படுகிறது நீங்கள் இந்த இந்த இத்தனையாம் தேதி எங்களுடைய விதைப்பு ஆரம்பிக்கிறது, இந்த இத்தனையாம் தேதிக்கு முதல் இந்த கால்நடைகளை நீங்கள் அந்த மேய்ச்சத்தரைக்கு எடுத்து செல்ல வேண்டும். மேய்ச்சத்தரைக்கு போய் பார்த்தால் மேய்ச்சத்தரை முழுவதும் அத்துமீறிய விவசாயிகள் பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அகற்ற சொன்னால் போலீஸ் சொல்கிறார்கள் அவர் போலீஸ் ஜனாதிபதிக்கும் தமிழ் பாராளுமன்ற மட்டக்களவு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடந்த இந்த விடயம் தொடர்பாக என்னுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த சந்திப்பிலே ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த அத்துமூரிய விவசாயிகளுக்கு ஆதரவாக காணொலிகளை தயார்படுத்தி வந்திருந்தார் இராணுவ தளபதி ஒருவர் அந்த கிழக்கு மாதத்துக்கு ஒரு பொறுப்பானவர் சீனியர் டிஐஜி என்னுடன் நேரடியாக வாக்குவாதப்பட்டார். என்றால் அதிலே அந்த அத்துமூறி வந்திருக்கும் விவசாயிகளுக்கு மத்தியில் ஒரு போலீஸார் ஒரு அந்த கரடினார் அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் தரப்பினுடைய ஒரு உறவினரும் அத்துமூறி ஒரு விவசாயியாக இருக்கிறார் நான் சொன்னது போல நீங்கள் போலீஸ் மீது குற்றச்சாட்டில் முன்வைக்கிறீங்கன்னா என்னிடம் முரண்பட்டார். அப்போ இதிலே பார்த்தீங்கன்னால் இது ஒரு போலீஸுக்கும் ரஹிந்த சீனியர் டிஐஜி அஜித் ராஜபக்சவுக்கும் அஜித் ரோஹனுக்கும்
ஜனாதிபதிக்கு முடியல சண்டையா இல்லை என்றால் உண்மையிலே விவசாயிகளே போலீஸ்காராக்களும் அந்த காணியில் பிடிக்கிறாங்களான்றது என்னத்தையும் தாண்டி இது அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இனி வரும் காலங்களில் நாங்கள் இது கிழக்கு மாநிலத்துடைய ஒரு பிரச்சனையாக, மட்டக்களப்பில் ஒரு பிரச்சனையாக, அதுலேயும் பன்னருடைய பிரச்சனையாக, விவசாயிகளுடைய பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. இந்த விடயத்தை பொறுத்தளவிலே உண்மையிலே நான் கடந்த ஒரு ஹர்த்தால் அறிவித்த பொழுது நினைக்கிற ஜட்ஜ் சரவணஜராஜா அவர்களுடைய அந்த ஹர்த்தால் அறிவித்த பொழுது அந்த ஹர்த்தாலை இந்த கொழும்புலே யாழ்ப்பாணத்திலே ஏற்பாடு செய்த அந்த ஒரு சிலரிடம் நான் சொல்லியிருந்தேன், அடுத்த முறை நீங்கள் ஒரு ஹர்த்தால் கிழக்கிலே இருக்கிற இந்த மயிலத்தமடு பிரச்சனைக்கு ஒரு ஹர்த்தாலை அறிவிக்க வேண்டும். பூர்ணமான ஹர்த்தால் அறிவிக்கிறதினூடாக மட்டும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. நான் சொல்ல வருகிற விடயம் என்றால் பூர்ணமான கவனம் வடமாகாணத்தில் இருக்கிற எங்களுடைய விவசாயிகள் பண்ணையாளர்களும் இதுக்கு பூர்ணமான ஆதரவுன்றதை ஒரு நாங்கள் ஒரு ஒரு சர்வதேச ரீதியாக இது ஒரு தேசிய பிரச்சனையாக, தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய நில ஆக்கிரமிப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இது வெறுமனே நான் நினைக்கிறேன் உண்மையிலே வடமாகாணத்திலிருந்து எங்களுடைய யாழ் மாவட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் அங்கே வருகை தந்திருந்தார்கள், யாழ் மாவட்டத்திலே இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் வருகை தந்திருந்தார்கள், யாழ் மாவட்டத்திலிருந்து சிவில் சமூக பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். இது இன்னும் தீவிரமடைந்து நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை தீரும் வரைக்கும் இது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனையாக நாங்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்தால் மட்டுமே தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுண்டு காணலாம். நாங்கள் இப்போ குறிப்பாக ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைக்கு போகும் பொழுது காணாமாக்கப்பட்ட உறவுகள், அரசியல் கைதிகள், அரசியல் தீர்வு, காணி விடயங்கள் இருக்கிறது போல இன்று மயிலத்த மடுவன்றதும் ஒரு பிரச்சனையாக அந்த இடத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த பிரச்சனை என்னுடைய நோக்கம், சில அரசியல்வாதிகளுக்கு சில நேரங்களிலே நோக்கங்கள் இருக்கலாம், இந்த பன்னாருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லாட்டி பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு அரசியல் செய்கிற முரண்பாடுகளை வளர்த்து கொண்டு அரசியல் செய்கிற சில அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். நான் அவ்வாறு அல்ல. என்னுடைய நோக்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த பன்னருடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேணும். அவர்கள் தொடர்ந்தும் வீதியிலே இருக்க முடியாது. அவள் இந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய வகையான அழுத்தங்களை நாங்கள் அனைவரும் பாவிக்க வேண்டும். அதுக்கு கடந்த காலத்திலே யாழ் மாவட்டம் வடமாகாணத்தில் இருக்கும் இளைஞர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள் ஆதரவு தந்தது போல ஒரு நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒரு கோஆர்டினேட் பண்ண, அதாவது திட்டமிட்ட வகையிலான ஒரு பாரிய எதிர்ப்பொன்றை நாங்கள் எதிர்வரும் காலத்திலே செய்ய வேண்டும். அது நான் நினைக்கிறேன் முடிந்தால் யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த எதிர்ப்பு ஆரம்பிக்கிறதுக்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கும் இளைஞர்கள் முன்வர வேண்டும். யாழ் மாவட்டத்தில் இருக்கும் இளைஞருடன் இணைந்து இந்த பன்னையாளருடைய பிரச்சனைக்கு நாங்கள் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டை யாழ் மாவட்டத்திலே முடிந்தால் முன்னெடுத்தாலும் அது நானும் நிச்சயமாக வந்து கலந்து கொள்வேன். நாங்கள் அங்கிருந்து பன்னையாளரும் வருவார்கள். அதாவது ஒரு அடையாளமாக யாழ் மாவட்டம் இந்த பன்னையாளருடைய நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக யாழ்ப்பாணத்திலே இருக்கிற மக்கள், இது வடக்கு கிழக்கு தமிழரின் தாயமென்று நாங்கள் பேச்சளவிலே சொல்லவில்லை, கிழக்கிலே ஒரு காணி அபகரிப்பு நடக்கின்றது, இது வடக்கும் கிழக்கும் தமிழரின் தாயம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த பிரச்சனையை இங்கே முன்னெடுக்கிறோம் என்ற செய்தியை மிக விரைவாக சொல்கிறதுக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கும் இளைஞர்கள் அரசியல் பிரதிநிதிகள் ஒன்றாக சேர்த்து நாங்களே முனைத்து கொண்டு ஒரு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்றதை இந்த இடத்தை ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். இல்லை உண்மையிலே இனி நான் சொன்னது போல் அடுத்த வருடம் தேர்தலை குறிவைத்து எல்லா விடயங்களையும் நடக்கும். இப்போ சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையிலே இவங்கள் அனாவசியமான செலவுகள் செய்ய முடியாது. அப்போ அவ்வாறான சூழலிலே எங்கிருந்து இந்த காசுகளை எடுத்து இந்த அபிவிருத்தி குழு தலைவர்களூடாக கொடுக்க போகிறார்களோ தெரியாது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அபிவிருத்தி குழு தலைவருக்கு எதிராக பாரிய நிதி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டு இருக்கின்றது. தற்பொழுது இந்த அவர் வந்து வீதி புனரமைப்பு அதிகார சபைக்கான அமைச்சராக, கிராமிய வீதியில் அமைச்சராக இருக்கின்றார். அந்த பிரதேசத்திலேருந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான புகார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கு. தரம் குறைந்த வீதிகள் அபிவிருத்தி செய்கிறார்கள். அதாவது 8 இன்ச் இருக்க வேண்டிய கம்ப்ரெஷனுக்கு பிறகு 4 இன்ச் இருக்க வேண்டிய வீதிகள் ஏபிசி ஒழுங்காக போடாமல் 1 இன்ச் அளவுலே வீதி அபிவிருத்தி நடக்குது. தார் ரோட் போட்டால் அது ஒரு நாள்லேயே அந்த தார் ரோட் கரைஞ்சி போகுது. கான்கிரீட் ரோடுக்கு மேலே அந்த தார் ரோட் போடப்படுது. இவ்வாறாக பாரிய குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை தடை செய்ய போனால் மக்கள் ஏன் சாணக்கியன் இல்லாட்டி தமிழரசு கட்சி அபிவிருத்திக்கு தடையாக இருக்கிறார்கள் எங்களுக்கு இடையிலே எங்கள்கிட்டே சில நேரங்களிலே கேள்வி கேட்கிறார்கள். அவர் நாங்கள் மணல் வீதி களிக்குழால் போகிறதுக்கு பார்க்க இவங்கள் கலவடத்தாவது தார் ரோட்டில் பழுதாக போன தார் ரோடாவது இருக்கட்டும் என்று மக்கள் நிலப்பாடும் சில நேரம் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழலிலே நாங்களும் அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் என்று அதுக்கான அமைச்சர் அந்த அபிவிருத்தி குழு தலைவர் தான். இவ்வாறாக எதிர்வரும் காலங்களிலே தேர்தலுக்கு தயாராகுவதற்கு அபிவிருத்தி என்ற போர்வையிலே காசுகளை ஒதுக்கி பாரிய நிதி மோசடி நடக்கும். ஒரு பக்கத்தால் வெட்டை அதிகரிக்கிறார்கள், ஒரு பக்கத்தால் மக்கள் இருந்து காசை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்தால் அதை மோசடிகள் ஊழலூடாக அரசியல்வாதிகள் களவெடுக்கிறார்கள். அப்போ எதிர்வரும் காலங்களில் ஒரு தேர்தலை மைய வைத்து என்னென்ன நாடகங்கள், அட்டகாசங்கள், கூத்துகள் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்தான் பார்க்க வேணும்.
பொறுப்புள்ள ஒரு தமிழரசுக்கு தமிழ் மக்களுடைய கட்சி வடக்கு கிழக்கில் அனைத்து தேர்தல் மாவட்டத்திலையும் பிரதித்துவம் இருக்கிற கட்சி என்ற அடிப்படையில் அந்த மாவட்ட மக்கள் அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமென்று நாங்கள் எதிர்பார்த்தால் நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டு அந்த கூட்டங்களுக்கு சமூகம் அளிக்கத்தான் வேண்டும். நாங்கள் சி வி விக்னேசன் ஐயாவுக்கு போல 3 மாதத்துக்கு நிலப்பாடை மாற்றிக்கொண்டு எங்களுடைய மக்களுக்கான எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் பழுதாக்க இயலாது. அவர் ஒரு நாளைக்கு சொல்லுவார் ஜனாதிபதி நல்லவர் என்று, ஒரு நாளைக்கு ஜனாதிபதி நல்லவர் என்று அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று வாக்களிப்பார். அடுத்த நாள் பார்த்தா ஜனாதிபதியோட கையில் இருக்கிற ஆவணம் அவருடைய கையிலையும் இருக்குது. அதுக்கு பிறகு அவர் வரவு செலவு திட்டத்துக்கு நடுவிலும் வைப்பார். அதுக்கு பிறகு அவர் ஜனாதிபதிக்கு எதிரான அறிக்கை கொடுப்பார். பிறகு திருப்பி ஆரம்பத்தில் போய் ஜனாதிபதி சேருவார். இப்படி நிலையில்லாத அரசியல் தலைமைகள் தமிழரசு கட்சியில் இல்லை. நாங்கள் நிரந்தரமாக தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேணும் என்று தொடர்ந்தும் ஏமாற்றம் என்று சொன்னாலும் கூட நாங்கள் அந்த கூட்டங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேணும் என்று தான் போகிறோம். இன்றைய நாட்டிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை நாங்கள் சந்திக்காமல் நாங்கள் அயல் நாட்டில் இருக்கும் ஒரு நாட்டில் ஜனாதிபதியை சந்தித்து இந்த நாட்டினுடைய சமகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்க முடியாது. அப்போ எங்களுடைய அழைப்பு வரும் பொழுது நாங்கள் நிச்சயமாக நாட்டின் ஜனாதிபதி என்ற காரணம் ரணில் விக்ரமசிங்க இல்லை, அந்த நாட்டின் ஜனாதிபதி ஒருவர் அழைத்தால் நான் நினைக்கிறேன் அதுக்கு நாங்கள் போகத்தான் வேணும். எங்களுடைய மக்களும் அதைத்தான் சொல்கிறார். மற்றது நாங்கள் சில விடயங்களை இந்த சந்திப்பினுடைய சாதித்தும் இருக்கிறோம். மட்டக்களப்பிலே சில இராணுவ முகங்கள் அகற்றப்பட்டிருக்கு. இந்த ஃபாரஸ்ட் காணியில் அகற்றுவது தொடர்பாக சில முன்னெடுப்புகள் நடந்திருக்கு. மற்றது எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறோம். இந்த டிஆர்சியை பற்றி நான் நேற்று தினம் சொல்லியிருந்தேன். உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவோ உண்மை நல்லிணக்க சட்ட மூலத்தை பற்றி நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அப்போ தொடர்ந்தும் நாங்கள் கூட்டங்களுக்கு போகாமல் விட்டால் ஏதோ இதுதான் தமிழ் மக்களுக்கு தான் ஒரு தீர்வு வழங்கினதாகவும் தமிழ் மக்கள் அந்த தீர்வை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் அக்கறை இல்லாமல் வர இல்லை என்று சொல்லி ஒரு கருத்து சொல்வதற்கு நாங்கள் இடம் அளிக்கக்கூடாது. நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏம் வேண்டாம், சிடிஏம் வேண்டாம், ஏடிஏம் வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறோம். இலங்கையில் இருக்கும் பீனல் கோடினூடாக இலங்கையில் இருக்கும் அதாவது சாதாரணமாக இருக்கும் சட்டங்களை பயன்படுத்தி அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். அதே போல தான் ஒரு பயங்கரவாதம் இல்லாட்டி அப்படி தீவிரவாதம் எப்படி எதுவும் வந்து அவசரகால சட்டத்தை பயன்படுத்தலாம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ பிடிஏ சிடிஏ என்று புதிய பேரில் எந்த சட்டத்தை கொண்டாலும் அது அனாவசியமான விடயம் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தமிழரசு கட்சியினுடைய மாநாடு தெரிவு நான் இன்று அதாவது வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 7/14 தெரிந்த வகையில் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அந்த தெரிவு நடக்கத்தான் இருக்கின்றது. அதிலே மாற்றங்கள் அதிலே என்னென்ன வித்தியாசமான விடயங்கள் நடக்கிருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கட்சியினுடைய மாநாடுக்கு ஒரு திகதி அறிவிக்கப்பட்டு பொதுச்சபை உறுப்பினர் எல்லாம் அழைக்கப்பட்டு எல்லாம் செய்த பிறகு மாநாடை ஒத்தி வைக்க வேண்டிய ஒரு காரணம் நான் அறிந்த வகையில் இல்லை. என்றால் நாங்கள் ஒரு மாநாடு என்று ஒரு பொறுப்புள்ள கட்சியில் ஒரு மாநாடுக்கு ஒரு திகதி அறிவித்தால் அந்த தேதியில் மாநாடு நடக்கும், நடக்க வேணும். அப்போ இன்று இப்போ ஏன் நீங்கள் இந்த கேள்வி என்னிடம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அறிந்த வகையில் மாநாட்டில் எந்த மாற்றமும் இன்று இப்பொழுது தற்பொழுது இல்லை. என்னுடைய மனதில் அப்படி எண்ணங்கள் இல்லை. கட்சியில் இனி ஒரு யாருடைய மனதில் இருக்கான்றது நீங்கள் தான் நிறைய வேண்டும்.